ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் தேடல் உங்களுக்காக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ. அது ஜீவன் ராஸ் முக்தி கோல்டு. ஜீவன் ராஸ் முக்தி கோல்டுன்றது ஒரு ஹெர்பல் வாஷ், ஒரு ஹெர்பல் ஹேர் வாஷ் தான். இந்த ஹேர் வாஷ் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு யூடியூபர் வந்து இதை ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன தான் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு தான் இப்போது எனக்கு அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால யூஸ் பண்ணுறேன். இதை நான் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராடக்டை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். நான் இந்த ஜீவன் ராஸ் முக்தி கோல்டு ஆர்டர் போட்டு எனக்கு 15 டேஸில் ரிசீவ் ஆச்சு. நான் அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். 2 பாட்டில்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு பாட்டில் வந்து 500 ml வரும். 2 பாட்டில் சேர்த்து எனக்கு 315 ருபீஸ்க்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு ஹேண்ட் சானிடைசர் வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கிடச்சிது. ஓகே, இந்த ஷாம்பூவோட பெனிஃபிட்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது ஸ்ட்ரெங்தன் ஹேர் ரூட்ஸ், டஸ் நாட் கண்டெயின் சால்ட், ப்ரிவென்ஸ் ப்ரீ மெச்சோர் கிரேயிங், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ரூட்ஸ் வந்து ரொம்ப நம்ம ஹேரோடைய ரூட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்க் பண்ணி கொடுக்கும் அப்படின்றாங்க. தென் இதுக்கு சால்ட் இல்லை இந்த ஷாம்பூவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து நமக்கு சீக்கிரமாக ஒரு கிரே ஹேர்ஸ் வந்து இதில் வராதுன்னு சொல்கிறாங்க. எஸ் ஆஃப்கோர்ஸ் அப்படி தாங்க. 2 இயர்ஸில் வந்து இந்த ஷாம்பூவோடைய ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ஷாம்பூ வந்து பியூர்லி ஆயுர்வேதிக் மெடிக்கேட்டட் ஹேர் வாஷ் தான். ஆயுர்வேதிக் ஷாம்பூ தான், அதில் டவுட்டே கிடையாது. இதில் வந்து ஒரே ஒரு கெமிக்கல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு கெமிக்கல் மட்டும்தான். அது என்னன்னு பார்த்திங்கன்னா சோடியம் பென்சோயேட். அந்த சோடியம் பென்சோயேட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஷாம்பூஸ் வந்து சீக்கிரம், அதாவது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஏஜென்ட் தான் அது, நம்ம சீக்கிரம் கெடாமல் இருக்கணுன்றதுக்காக அது வேண்டி அது கொஞ்சமாக ஆட் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது, ஹார்ம்லெஸ் தான். ஃபோம் வர்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபோமிங் ஏஜென்ட்க்கு வந்து ரீத்தா, அதாவது பூந்தி கொட்டை, தமிழில் பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும் போது ஃபுல்லாக உங்களுக்கு நேச்சுரலாக நீங்கள் ஷியக்கா போட்டு குளித்த மாதிரியே ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஷாம்புக்கு கண்டிஷனர் தேவை கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே உங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் சாஃப்ட்னு தான் கொடுக்கும். உங்களுக்கு ஹேரை வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இந்த ஷாம்பு இந்தியன் மேட் ஷாம்பு தான் அது. இது ஒரு முன்னாடி வேறு பேக்கிங்கில் வந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு கன்வீனியன்ட்காக இந்த பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. நான் மேலே காமிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ பேக்கிங் வந்து இப்படி தான் இருந்தது முன்னாடி. இப்போ ரீசெண்டாக தான் வந்து பேக்கிங்கை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதை விட இது கன்வீனியண்ட்டாக தெரியுது. பிகாஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ரொம்ப குவான்டிட்டி வைஸாக பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் வருது. பட் அதில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா, நீங்கள் ஷாம்பூ ஊற்றுனீங்க அப்படின்னா நிறையாவே ஃபாலோ ஆகும். எனக்கு இந்த ஷாம்பூ, இந்த 2 பாட்டில் ஷாம்பூ சேர்ந்து எனக்கு ஒரு 5 மந்த்ஸாவது வருது. நான் இத்தனைக்கும் 3 டேஸ் ஒன்ஸ் வாஷ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஈவன் டெய்லி வாஷ் கூட இந்த ஷாம்பூ பண்ணலாம். ஹேர் வந்து லாஸ் ஆகாது, ரொம்ப டேமேஜ் ரொம்ப இருக்காது. ஷாம்பூ கண்டினியூ பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஷாம்புக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பிகாஸ் நம்ம ஸ்கேல்பில் க்ளீன் பண்ணும் போது, நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த ஷாம்புவை வந்து யூஸ் பண்ணும் போது நமக்கு கொஞ்ச நாள் வந்து அது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இந்த ஷாம்பு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் வாஷ்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அந்த டேமேஜ் ரொம்ப ஆனது கிடையாது. இந்த ஷாம்பூ ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எது பெனிஃபிட்டாக இருக்கோ, உங்களுக்கு காஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கோ, ஆஃபர் இருக்கோ, நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். எவ்வளவோ பிராண்டட் சலூன்ஸ் போகும்போது நமக்கு நிறைய ஷாம்பூஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக ரெஃபர் பண்ணாங்க. அதெல்லாமே 700, 1000, 1500 அந்த ரேஞ்சிலலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணும்போது அதே ஷாம்பூடைய அதை விட பெட்டராகவே நமக்கு ஆயுர்வேதிக் ஷாம்பூவில் வந்து நமக்கு இந்த ஒரு ரிசல்ட் கிடைக்கிது இந்த காஸ்ட்டில் அப்படின்றத நான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். இந்த ஷாம்பூவோடய நம்ம பாசிட்டிவ் பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ நேரமாக. இப்போ நெகட்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷாம்பூ கொஞ்சம் ஃபோமிங் ஏஜென்ட், நமக்கு நேச்சுரல் ரீதா தானே கொண்டு வந்திருக்காங்க, பூந்தி கொட்டை தானே ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது அதில் என்ன வந்து உங்களுக்கு ஃபோம் வருமோ அதில் தான் வரும். ரொம்ப பெருசாக நீங்கள் அதர் கெமிக்கல்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த ஷாம்பூஸ் மாதிரிலாம் வந்து இதில் ஃபோம் வராது. நிறைய குவான்டிட்டி வந்து தேவைப்படும். ரொம்ப இப்போ ஹேர் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது, ஆயிலியாக இருக்குது அப்படின்றப்போ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிறைய ஷாம்பூஸ் தேவைப்படும். அதர்வைஸ் வந்து இது ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஷாம்பூ தான். எந்த ஷாம்பூ வந்து ரொம்ப
உங்களுக்கு நுர வரலையோ அந்த ஷாம்பு தான் பெஸ்ட்டான ஷாம்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் மைல்டு ஷாம்பும் கூட சொல்லுவாங்க. நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது ஹேர் டேமேஜ் ரொம்ப இருக்காது. இன்னொரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் ஆன்லைனில் அவைலபிள் ஆகிற இருக்காது. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சுத்தமாக அவைலபிள் வந்து ஜாஸ்தியாகவே அவைலபிலிட்டி இருக்காது. நம்ம ஆர்டர் எப்போவுமே ஸ்டாக் அவுட்னே இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஸோ இருக்கிறப்ப நான் வந்து வாங்கி ஆர்டர் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவேன். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளாக வந்து அவைலபிலிட்டி கொஞ்சம் இருக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டாக் அவுட்டில் தான் இருக்கும். இந்த அவைலபிலிட்டி ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். தவிர ஷாம்பூவில் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. இன்னொன்று, இந்த ஷாம்பூஸ் நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க பாட்டில் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோடியம் பென்சோயேட் அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 1.5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அது ப்ரிசர்வேட்டிவாக அது கெடாமல் இருக்கும். அதுக்கு மேலே அது தாங்காது. ஸோ மோஸ்ட்லி இந்த ஷாம்பூஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிருங்க. 6 மந்த்ஸில் என்னோடய சஜஷன் என்னென்னா 6 மந்த்ஸில் யூஸ் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கு மேலே ஒரு 6 மந்த்ஸ் ஒரு 8 மந்த்ஸ் அதுக்கு மேலே வச்சுக்க வேண்டாம். ஸ்டாக் ரொம்ப ஓவர் ஸ்டாக்கிங் பண்ணிடாதீங்க. ஸோ அப்பப்போ நீங்கள் முடிகிற மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.